ஹாய் பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் காலம்னு வந்துட்டா உங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீக்களை வீட்டில் வைப்பது உண்டு. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல காலங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, நீங்கள் பாருங்க, நீங்கள் மரங்களை வைக்கலாம். மரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, செடி மரங்களை அது வந்து பச்சை பசின்னு இருக்கிற ஒரு காலம் உண்டு, மழை காலம் இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் வந்துருச்சுன்னா சம்மர் சொல்லுவாங்க, காஞ்சி பட்டு போயிடும். பிரியமானவர்களே, வின்டர் காலம் குளூர் காலமாக ஆகி அதை கூட அப்படியே போர்த்தி கொள்ளுங்கிற காலம். அந்த காலம் பனிகள் வெள்ள இருக்கிற நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம், அப்படியே பனி முட்டி போய் எல்லா செடி வீடுகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறத பார்த்தீங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிரசங்கி 1:3 நீங்கள் பார்க்கலாம். பிரசங்கி 3:1 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்பிரியமானவர்களை செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அது சினத்தில் அது பட்டு போன போக்குறதுக்கும் காலங்கள் உண்டு. நம்ம பட்டு போயிட்டோம்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அந்த காலம் வருகிறது. ஆசீர்வாதத்தின் காலம், செழிப்பின் காலங்கள் உண்டு. வின்டர் சம்மர் போனால் வின்டர் வரும். வின்டர் வந்த பிறகு சம்மர் வர வாய்ப்பு இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்காக இருந்த ப்ரொமோஷன் பேரிச்சு, எனக்கு வர வேண்டிய படிப்புகள் பேரிச்சுன்னு ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு காலம் உண்டு. கர்த்தர் அதை நன்மை உங்களை கொண்டு வந்தே சேர்ப்பார். இந்த காலங்கள் நான் கஷ்டத்தில் கடந்து போகிறேன்னு பயப்படாதீங்க. இதே காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து செடிக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம வளர்ப்பது போல, சூரியன் பட பட அதை செழிப்பது போல, கர்த்தர் குடித்து இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக செழிக்கப்படுவான். நம்ம செழிப்போம். நம்ம செடிகள் செழித்து ஓங்குவது போல, அது பக்கத்தில் எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. செழிப்பாக இருந்தால் காஞ்சி போனால் நிற்க மாட்டோம். செழிப்பாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிரியமானவர்களே, செழிப்பின் காலத்துக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். நம்ம செழிப்பாக இருப்போம். கவலைப்படாதீங்க. கர்த்தரை பிடித்து நில்லுங்க. கஷ்ட காலத்திலும் கர்த்தரை பிடித்து நில்லுங்க. உங்களுக்கு உதவிகள் வேண்டுன்னா போதகர்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. சரியான ஆளு தேர்ந்தெடுத்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. பயப்பட தேவையில்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற ஒரு மனுஷனாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. தானியல் செபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தா. சாமுவேல் செபிக்கிற ஒரு மனுஷன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தா. அப்படியாக ஆண்டவர் மனிதர்களை ஆசீர்வதிக்கிற காலம் உண்டு. உங்களையும் ஆசீர்வதிப்பா. உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலங்கள் இருக்கிறது. செழிப்பின் காலம் இருக்கிறது போல உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலம் உண்டு. கலங்காதே, திகையாதே என்று சொல்றாரு. கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. என்னை ஆசீர்வதித்தவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பா. நம்பிக்கையை விடாதீங்க. வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பிரியமானவர்கள், அன்றுவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்கள், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அன்றுவரே எனக்கு செழிப்பின் காலம் உண்டு, நானும் செழிக்க போகிறேன். அன்றுவரே எனக்கு செழிப்பின் காலத்தை கொண்டு வருகிறேன். மக்கள் நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, நன்றி செலுத்துகிறேன். ஆம், அன்றுவரே துதிக்கிறோம். செழிப்பின் காலத்தை கொண்டு வருகிறேன். எல்லாம் காய்ந்த ஆவிகள் வெளியாகிறது. அன்றுவரே எல்லாம் பட்டு போன காலங்கள் முடிந்து போகிற காலம், செழிக்கிற காலம். நாங்கள் செழிக்க போகிறோம். ஒரு செடி செழிப்பது போல, அதுக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. அது போல எங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் நீ வைக்கிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்தி, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய். அன்றுவே நாங்கள் ஜனங்களுக்கு எங்கள் சொந்த குடும்பத்துக்கு சாபமாக இருந்தோமே, ஒன்றும் லைக்கில்லைன்னு சொன்னாங்களே, எங்களையே ஆசீர்வாதமாய் வைக்க போவதற்காய் நன்றி. எங்கள் சொந்த ஜனங்களை நான் தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைக்க போவதற்காய் நன்றி. இதே தேசம் மனுஷர் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களே, இதே தேசம் செழிக்க போகிறதுக்காய் நன்றி. தலைவர்கள்லாம் ஒன்றுத்துக்கு லைக் இல்லைன்னா இதே தலைவர்களை கொண்டு ஆசீர்வதிக்க போவதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியான துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவை நாமத்தில் கேட்கிறதாவே. ஆமீன். ஆமீன். பிரியமானவர்கள், யூடியூப் சேனலில் பைபிள் த ரேமா வேர்ல்ட் தட்டுங்க. அந்த ரேமா வேர்ல்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதையும் ஒவ்வொரு சேனலையும் தட்டி யூடியூப்பில் அதை லைக் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.